ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆலிவ் தீர்க்க தரிசன ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களில் அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். அதில் நாங்கள் ஜெபித்த பொழுது அநேகர் விடுதலையானீர்கள். உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு எழுதியிருந்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஏன் இப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்டிருந்தேன். அப்பா, உம்முடைய உன்னத பணியை செய்ய என்னை அழைத்திருக்கிறீர். நான் நிச்சயமாக அதை செய்வேன். ஆனால் யார் யார் தங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக என்னிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது நீர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் கட்டாயம் செய்ய வேண்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவது தானே உங்களுடைய சித்தம் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டிருந்தது நிமித்தம் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, சிறு வயதில் இருந்தே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விடாமல் பின்பற்றி வருகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதன் நிமித்தமாக அநேக நற்கிரியைகளை நான் செய்து வந்தேன். கர்த்தர் அதிலே பிரியப்பட்டாலும் முழு நேர ஊழியம் செய்வதற்காகவும் சபைகளில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு தரிசனமாகி என்னோடு அவருடைய மனதின் துக்கத்தை பகிர்ந்து கொண்டார். அநேக தரிசனங்களை அநேக சொப்பனங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம். அது என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய இயக்கத்தின் குரல் அது. அதை நான் கேட்ட பிறகு நான் ஒப்பு கொடுத்தேன். அப்பா, சபை எழுப்புதலுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொன்னேன். இப்பொழுது வரைக்கும் அநேக சபைகளுக்குள்ளே கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். வருகிற அநேகர் யார் வந்தாலும் சரி, சபையில சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சுகமாகி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் கொடுக்கும் வரங்களை பெற்றிருக்கிறார்கள். அநேக ஊழியர்களை கர்த்தர் அபிஷேகித்து வித்தியாசமான முறையில் இப்பொழுது பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் செய்கிற அதிசயங்களை பார்த்தீங்களா? நாம் ஒரு அர்ப்பணிப்பு கொடுத்தால் போதும், தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நாம் தேவனுக்காக எதை செய்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு இந்த சபைகளுக்குள்ள இவ்வளவு பெரிய எழுப்புதலை உண்டாக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு எழும்ப வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய முடியும். ஆனா அதற்கு முன்பாக அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகளே, உங்கள் குடும்பத்துல அநேக போராட்டம், வேதனை, துக்கம், தாங்க முடியாத கவலை, சொல்ல முடியாத பிரச்சனை, வெளியில சொல்ல முடியல, வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க. வீணாக பணம் செலவழிகிறது. உங்க பிள்ளைகள் இடத்துல மூர்க்க வெறி, கோபம், எரிச்சல். உங்க கணவர் எப்பொழுதும் குடித்து விட்டு வருகிறார், இவரை திருத்த முடியவில்லை. பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், என் பெற்றோர் ஒரு பக்கம், நான் வேலை பார்க்கிற இடத்தில் நிம்மதி இல்லை, எல்லா பக்கமும் எனக்கு வேதனை என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அன்புக்குரியவர்களே, உங்களால விசுவாசிக்க முடியலன்னா நீங்க சொல்லுங்க, அப்பா என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொன்னேன். கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்ப்பார். பொல்லாத பிசாசின் மூலமாக வருகிற கட்டு, பொறாமை எரிச்சலின் மூலமாக வருகிற கட்டுகள், விபச்சாரம், வேசித்தன ஆவிகள் மூலமாக வருகிற கட்டுகள், நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் பாவத்துக்குள்ளாக்கினது நிமித்தம் வருகிற கட்டுகள், நாம் எத்தனை விதமான கட்டுகளினால கட்டப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. நாம் எப்பொழுது விடுதலை ஆக வேண்டும்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது நாம் குமாரனை நோக்கி பார்க்க வேண்டுமா? இப்ப நம்ம கேட்கலாமே,
அப்பா பிதாவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி மெய்யாகவே அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். அப்படின்னா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? உங்களை கொண்டு பெரிய காரியம் அவர் செய்ய விரும்புகிறார். உங்களையும் அறியாமல் சில தவறுகளை நீங்கள் செய்தது நிமித்தமாக உங்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட இந்த குழப்பங்கள், உங்களையும் அறியாமல் நீங்கள் போகக்கூடாத இடத்திற்கு போனது நிமித்தமாக சில குழப்பங்கள் உங்கள் குடும்பங்களில் ஏற்பட்டு விட்டது. உங்களையும் அறியாமல் சில நேரங்கள் இது தவறென்று அறிந்திருந்தும் துணிகரமாக செய்தது நிமித்தம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய பாதையில் நடவாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இந்த அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வரப்போகிறது என்றால் அந்த வேத வசனம் உங்களை கைட் பண்ணும், அது உங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கும். பிரியமானவர்களே, யோனா இந்த தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைவேக்கு போ என்று சொல்லி. அவன் நினைவேக்கு போகிறதற்கு பதிலாக தர்சீசுக்கு போக கப்பல் ஏறி அவன் கூலி கொடுத்து கப்பலின் அடித்தட்டில அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டார். அங்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது. தேவன் நம்மை உண்டாக்கின நாள் முதல் நாம் மறிக்கும் நாள் வரைக்கும் நம்மை குறித்து அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு உலகத்தின் ஆசைகள், உலகத்தில் இருக்கிற ஆடம்பரமான காரியங்கள், உலக சிற்றின்பங்கள் இதற்கு நேராக நம்மை திருப்பி கொண்டு போகிறோம். இடையிலே வருகிற துக்கம் துன்பம். அதனாலதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சில விதை நல்ல இடத்திலே விதைக்கப்பட்டது, அது நூறாக பலன் கொடுத்தது. நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். முட்கொழுக்குள்ள இருக்கிறோமா, பாறைக்குள்ள இருக்கிறோமா, வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக நாம் இருக்கிறோமா? நம்மை எது நெருக்குகிறது என்று யோசிக்க வேண்டும். ஆமா, பல வருடம் ஆகிவிட்டது, நான் அழுதுகிட்டே தான் இருக்கிறேன், நானும் ஜெபித்துக்கிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையே கிடைக்கல, இந்த போராட்டத்துக்கு என்னதான் முடிவு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நாம் செய்யும் ஒரு சிறிய தவறினால நம் குடும்பமே அலக்கழிக்கப்படுகிறது. இந்த யோனாவினுடைய சிறிய தவறு அன்றைக்கு அந்த கப்பலில் பிரயாணப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அன்புக்குரியவர்களே, எல்லா சரக்குகளையும் அவர்கள் கடலுக்குள்ள எரிந்து போட்டார்கள். படகு, அந்த கப்பல் காலியாகிவிட்டது, ஒண்ணுமே இல்லை, எம்டி ஆகி இருக்கிறது. ஒரு சின்ன தவறு நம் வாழ்க்கையில ஒரு மாபெரும் எம்டியை உண்டாகிறது. அப்பவும் அங்கு கொந்தளிப்புயில் நிக்கல. அந்த கொந்தளிப்புக்கு காரணமானவர்களை தூக்கி கடலுக்குள் போடும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அன்பானவர்களே, இந்த நாள்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் பிரச்சனை பெரியதா இருக்கிறது, என் வியாதி பெரியதா இருக்குது, பிசாசின் தொந்தரவு, என் சொந்த பந்தங்கள் எனக்கு கொடுக்கிற வேதனைகள், என் பாவம் என்னை நெருக்கி பிடிக்கிறது, தெரியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இதிலிருந்து என்னால வெளிவர முடியவில்லை, எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை, நான் கதறுகிறேன், கத்துகிறேன். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து ஜெபித்தார், மீனின் வயிற்றுக்குள் இருந்து ஜெபித்தார். நீங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நான் உங்க குடும்ப பிரச்சனை, உங்க பிரச்சனை, உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்க கணவர் பிரச்சனை, உங்க கடன் பிரச்சனை, வியாதியின் கொடுமைகள் மாறும். ஏன் இந்த கொடுமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னா, இதெல்லாம் மாறும் பொழுதுதான் நீங்க தேவனுக்கு என்று முழுமையாக எழுந்து பிரகாசிக்க முடியும். இந்த முள்ளுகள் உங்களை நெருக்கும் பொழுது இந்த செடியானது அந்த முள்ளை விட்டு வெளியில வர முடியாதபடிக்கு அதுக்கு மாபெரும் வேதனை, அது நெருக்குகிறது, அமிழ்த்து போடுகிறது, அது துளிர் விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு அது அப்படியே நெருக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு என்று எழுப்பி பிரகாசிக்க முடியவில்லையே, தூசியை உதறாத வரைக்கும் கர்த்தருக்காக பிரகாசிக்க யாராலே முடியாது, தூசியை தானே உதற சொல்லுகிறார் கர்த்தர். நமக்கு வேண்டாம், இது என்னிடத்திலிருந்து எடுத்து போடும்படியா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான கண்மணி, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அது அப்படியே நடக்க போகிறது. அருமையானவர்களே, எரிகோ, எரிகோ என்கிற பட்டணத்துல
மாபெரும் வெற்றியை யோசுவாவுக்கு கொடுத்த தேவன் இந்த ஆய் பட்டணத்தை தோற்று போய் வந்து நிற்கிறார்கள். ஏன் இப்படி நடந்தது, ஏன் எங்களுக்கு இது நேரிட்டது என்று சொல்லி யோசுவா தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது அவனுக்கு வெளிப்படுகிறது ஆகான் செய்கிற ஒரு தவறு. அவன் செய்த ஒரு தவறு நிமித்தமாக அவன் சில பொருட்களை வஞ்சித்து தன் கூடாரத்தின் அடியில் வைத்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாவத்தை உங்கள் கூடாரத்தின் அடியில வைத்திருக்கும் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியாக நாம் செய்ய முடியாது. நாம் மாத்திரமல்ல நம் குடும்பத்தையும் அது அழித்து விடும். இந்த ஆகான் செய்த இந்த துச்செயல் அவன் குடும்பத்தையும் அழித்தது, அவன் குடும்பத்தை அழித்து போட்டது. மறந்து போக வேண்டாம், எல்லாரும் எடுத்துட்டாங்க. குமாரன் குமாரதி அவங்களோட கூடாரங்கள் எல்லாம் ஆடு மாடுகளை நான் கொண்டு வந்து அந்த பள்ளத்தாக்கிலே அழித்து போட்டார்கள் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் ராகாப் என்னும் வேசி இந்த பிள்ளைகளுக்கு தயவு செய்தான். யோசுவா அனுப்பின ஆட்களுக்கு அவள் அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் காப்பாற்றி விட்டாள். இந்த காப்பாற்றி விட்ட அந்த தயவை தேவன் நினைவு கூர்ந்தார். இவர்கள் சொல்லுகிறாங்க, இந்த சிகப்பு நூலை நீ கட்டி விட்டுக்கோ, அதை நாங்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்வோம். மாத்திரமல்ல, இந்த சம்பவம் நடக்கும் போகிறது அல்லவா, நீ என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டுக்குள்ளே உன் குமாரர் குமாரத்தில் உன் சொந்த பந்தங்கள் உன் தாய் தகப்பன் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். இவர் அப்படியே செய்து தன்னுடைய இனத்தை ஜனத்தை சொந்த பந்தத்தை தன் உறவினர்களை கூட பிறந்தவர்களை அவள் காப்பாற்றினாள். பிரியமான, சிவப்பு நூல் வேறு எதுக்கும் அடையாளம் இல்லை, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லி சொல்லப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை உன் மீது நீ வைத்துக்கொள் மகனே, இன்றைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மகனே. நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு நபர் மாத்திரம் இந்த பூமியிலே ரட்சிக்கப்படணும், ஒரு நபர் மாத்திரம் பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக உங்களை அழைக்கவில்லை. நோவா வேலையை செய்யும் பொழுது அவன் குடும்பத்தை காப்பாற்றினான். இன்றைக்கு நீங்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க, சபைக்குள்ள இருக்கிறீங்க, நீங்கள் காப்பாற்றப்பட்டு உங்க பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்களா, உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்களா, உங்க சொந்த பந்தங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்களா, இந்த ரத்தமாகிய சிவப்பு ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களா. அவள் காப்பாற்றி கொண்டாள், அத்தனை பேரையும் அவள் காப்பாற்றி கொண்டாள். அன்புக்குரியவர்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? இன்றைக்கு ஆகானை போல நமக்கு பிடித்ததெல்லாம் இருதயத்துக்குள்ள அடியில ஆழத்துல நம்ம கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கிறோம் இல்லையா? அழகா சீரியல் பார்க்கணும்னு ஆசை இருக்கு, நாடகம் பாக்குறத விடவே முடியாது, சினிமா பாக்குறத விடவே முடியாது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்வதை நம்மளால விடவே முடியாது. அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில புதைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை கண்டுபிடித்து அவனை மாத்திரம் அழிக்கவில்லை, அவனோட சேர்ந்த அத்தனை பேரும் அழிந்தார்கள். அதாவது புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற ஒரு சிறிய பாவம் உங்கள் குடும்பத்தை தாக்கும், உங்கள் பிள்ளைகளை தாக்கும். இந்த பாவத்தை நாம் விட்டு விலக வேண்டும். நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும், அப்பா பிதாவை எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, இந்த வறுமை, இந்த வேதனை, மன அழுத்தம், நிம்மதியே இல்லை, எனக்கு தூக்கம் சரியாக வருவதில்லை, சாப்பிடுகிற உணவு செரிமானம் ஆகுவதில்லை, வேதனை, துக்கம், கண்ணீர், வியாதி, வறுமை, கடன், இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. இன்றைக்காவது நாம் அதை உட்கார்ந்து யோசித்து இருக்கிறோமா? ஒரு நோய் நமக்கு வருகிறது என்றால் ஏன் வந்தது என்று கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாதான் தெரியும். ஆனால் அதற்கு மாறாக நம்ம டாக்டரை தான் பார்க்க போகிறோம், வைத்தியரை தான் பார்க்க போகிறோம். அவர்கள் சொன்ன உடனே அப்படியே தேவவாக்கு போல எடுத்துக்கொள்கிறோமே தவிர, இந்த நோய் என் சரீரத்துல ஏன் வந்தது, எதற்காக வந்தது, நான் தேவையில்லாத ஏதையோ ஒன்றை செய்திருக்கிறேன், ஏதோ ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், உன்னை ரொம்ப நேசிக்கிறாரப்பா. நீங்க உங்க பேர் வந்து சேகர், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியல, நாங்கள் மிகுந்த வறுமையில் இருக்கிறோம், எங்கள் குடும்பம் மிகுந்த வறுமையில் இருக்கிறது, என்னை நம்பி இருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, ஒரு இடத்துல நிரந்தரமாக என்னால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்லி இதை பார்த்துட்டு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல வேலையை நிரந்தரமாக தரத்தான் போகிறாரு. அதுக்கு முன்பாக நீங்கள் செய்த அந்த பாவத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கையிடுங்க. நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கிறார் அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. வெற்றி உங்களுக்கு தான், நிரந்தர வேலையும் கை நிறைய சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நிச்சயமா எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுவீங்க. அன்புக்குரியவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் விடுதலை.
இத பார்க்கிற உனக்கு உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு விடுதலை முடிந்தது. உங்கள் துக்க நாட்கள் அதை நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா நீங்க உணர்றீங்க உங்க பாவத்தை, உணர்றீங்க உங்க தவறுகளை, உணர்றீங்க நான் எந்த இடத்துல இப்படி இருந்தேன், அந்த இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனா நான் பாவத்தையே செய்கிறேன், சாத்தானு கிரியை என்னிடத்தில் காணப்படுகிறது, அதை நான் முற்றிலும் அழிக்க முடியும், தூய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி நம்ம கேட்போமா? மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கூக்குரல் விட்டையோ நமக்கு தேவன் விடுதலையே கொடுத்தார். திரும்ப இரண்டாம் விசை சொல்லுகிறார், போ நான் போறேன் ஒப்பு கொடுத்தா. அன்புக்குரியவர்களே, நீங்க போக வேண்டிய இடம் வேற, ஆனா நீங்க போய் நிக்கிற இடம் வேற. அருமையான ஒரு பாஸ்டரை நான் அறிவேன், அவர் அடிக்கடி ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார், தவறு அது என்ன தெரியுமா? ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணது. அங்கு உங்களுக்கு என்ன வேலை? அங்க போய் இருந்து அவங்களை எப்படியாவது ரட்சிப்புக்குள் வழி நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடக்கிற ஒரு காரியமா? தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம். அவர்களை நாம் ஆதாயப்படுத்தி விடுவோம் என்று நினைக்கிறோம், ஆனால் நம்மால் முடியாது. சாலமோனை நினைத்து பாருங்க, அவன் அநேகம் பெண்களை எடுத்துக்கொண்டான், அநேகம் பெண்கள், தேவையில்லாத பெண்களை அவன் சேர்த்து கொண்டான். கடைசியில் அவனுக்கு நடந்தது என்ன? அவர்கள் அவன் மனதை என்ன செஞ்சிட்டாங்க? அவர்கள் பக்கம் சாய்த்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கெட்டவும் பலியிடவும் ஒரே ஜோரா தான் இருக்கு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, சாலமோனுக்கு ஒத்த ஞானம் இந்த பூமியில யாருக்கும் இல்லைன்னு. அப்போ ஏன் இவ்வளவு ஞானத்தை பெற்ற மகன் இந்த ஒரு தவறை செய்தார்? உலகமே பார்த்து எங்கு நிக்குது சாலமோனுடைய ஞானத்தை? நாம கூட இப்ப வரைக்கும் பேசணும் இல்லையா? அவருடைய ஞானம் அப்படிப்பட்ட ஞானம், கர்த்தாடத்துல கேட்டு வாங்கினது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதருக்கு கூட, மாவு மனிதருக்கு கூட, பெரிய ஞானிக்கு கூட அடி சறுக்கிச்சு. அதனால அவன் பாவத்துக்குள்ளாக போனான், அவன் செய்தது எல்லாமே வீணாகி போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை ஞானி என்று எண்ணக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறார். நான் எல்லாத்துலையும் கரெக்டா இருக்கேன்னு நம்ம நினைக்க கூடாது, அதுவே ஒரு பாவம். நம்மை தாழ்த்த நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலே நான் தவறு இருக்கிறேன்? எந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது? இன்னும் நான் கர்த்தர்களை நிற்கணும், வளரணும். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்கத்தான் போறோம். சரி, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். நான் அப்பாட்ட கேட்டுட்டு தான் வந்தேன் இயேசப்பா, இதை பார்த்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் விடுதலை வேணும். தனிப்பட்ட நபர் யார் யார் எதை கேட்கிறாங்களோ அதை அப்படியே கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமும் விடுதலையும் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து யார் யார் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, உம்முடைய தூய இரத்தத்தை அவர்களுக்காக இப்பொழுதே அனுப்பி அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கும். பொல்லாத சத்துருவின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலையாக்குவீராக. அப்பா பிதாவே, உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்க செய்யுங்க. அவர்கள் தேவைகளை நீங்க சந்திங்கப்பா, அவங்க தேவைகளை சந்திங்க. வியாதி அவர்களை விட்டு விலக்கி போடுங்க, வியாதி அவர்களை விட்டு விலக்கி போடுங்க தகப்பனே. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் கடன் பிரச்சனை மாற வேண்டும், என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, சாப்பாடு செய்கிறேன் அதை சாப்பிட முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. சாந்தி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க. வீட்டை கட்டிருக்கீங்க, பாதியில நின்றுட்டு இருக்குது. இது முடியுமா முடியாதான்னு தெரியலையே. கடன் வாங்கி நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், ஆனாலும் இது முடியலையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்பா உங்களுக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது உங்களுடைய செட்டைகளின் நிழல்ல கொண்டு வருகிறதற்காக நன்றி. குடிகார கணவர் மாற வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிற மேரி, கர்த்தர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
நல்ல ஒரு வேலை இல்லையே, இந்த அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையே, இந்த அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். என் வியாதி எப்பொழுது மறையும் என்று வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். இப்பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேக கரம் உங்களை தொடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுகத்தை. இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க வேண்டியதில்லை. துஷ்டன் வழியாய் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத சத்துரு நீ உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, வறுமை உன்னை தொட முடியாது. கர்த்தர் உனக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். நல்ல ஒரு வேலை, நிரந்தரமான கை நிறைய சம்பளம், அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் வருகிற மாதத்தில் அரசாங்க வேலையை கர்த்தர் கட்டளையிடுவார். எக்ஸாம் எழுதி விட்டு இதுல எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா என்று அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். உனக்கு அந்த அற்புதம் கிடைச்சிட்டு மகளே, கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து அதை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். யார் யார் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் கிருபையா இறங்கினார். விசேஷமாக அருமையான ஒரு தாயார், உங்க மகளுடைய திருமண காரியம் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன செய்யறது என்று தெரியவில்லை என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நேரத்துல உங்க மகளுடைய திருமண காரியத்தை முடித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு மாறாத தேவன், நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. அப்பாவோட கரம் அதை செய்யும். வீட்டுல ஒரு ரூபாய் கூட தங்குவதிலே இந்த அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு செழிப்பை கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை இந்த பூமியில சிறந்தவர்களாகவும் மேன்மையுள்ளவர்களாகவும் சாட்சியாகவும் அவருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் மனுஷகுமாரன் வரும் நாளிலே அவருக்கு முன்பாக தைரியமாக எதிர்கொண்டு போகவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி பரிசுத்தாவியானவரின் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம், பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்துல விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். உன் கையை எடு என்று சொல்லுகிறேன். வயிற்று பகுதியில் இருக்கிற மருந்து மை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிப்போ. உன்னை யார் அனுப்புனாங்களோ அங்கே போ என்று கட்டளையிடுகிறேன். இந்த மகனையும் இந்த மகளையும் விடுதலை ஆக்குகிறேன். அநேகர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுடைய மூர்க்க வெறி கோபம் எப்ப மாறும் என்று தெரியலையே என்று வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் வல்லமுள்ள கரம் உங்க பிள்ளைய தொடுதுமா? இப்போ உங்க பிள்ளைங்க மேல தலையில கையை வைங்க. பக்கத்துல இல்லைன்னா இன்னொரு நேரம் அந்த அதையே நீங்க செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைங்க மேல வைக்கிறேன்னு சொல்லுங்க. அசுத்த ஆவிகளை விலகி ஓடுகிறது போ. வெளி பிள்ளைகளை விட்டு வெளியே போ. இந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் வைக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் வைக்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகள் மீது வைக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது வைக்கிறேன். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இந்த வீட்டுக்களை உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வந்திருக்கு. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. இன்று கண்ட எகிப்தினை உன் வாழ்வில் இனி என்றும் காண்பதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய வருகை மட்டும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு பேசலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா.